கொல்லப்பட்டிருப்பது என்பது உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள், உயிரோடு தீயிட்டு கொளுத்தப்பட்டவர்கள், வெட்டி கொல்லப்பட்டவர்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் என்று பல விதத்திலும் இந்த வன்முறையின் காரணமாக உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. காவல் நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் இருந்த சாதாரண ஆயுதங்கள் உட்பட நவீன ரக ஆயுதங்களும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளும் திருடப்பட்டிருக்கின்றன. அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையாக என்று சொல்கிற போது 50% அதிகமாக இருக்கக்கூடிய மீட்டி பகுதியினருக்கு அவங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்குவது என்று ஏற்கனவே பாஜக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதை அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னதையொட்டி இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் கேரளா ஸ்டோரியை பற்றி பேசி ஓட்டு வாங்கி விடலாமா என்று கர்நாடகாவில் சுற்றித்திருந்தார். இஸ்லாமியன் எவனும் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது இந்துக்களின் வீடுகளும் கிறிஸ்தவர்களின் வீடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. வேறு எப்படியும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத போது ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பேசிக்கொண்டு தமிழகத்துக்கு வந்திருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் ஊழலை ஒழித்துக் காட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் மணிப்பூரை என்ன செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். காஷ்மீரை என்ன செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி இப்படி இருக்காங்க. பிணங்கள் விழும்போது வாக்குகள் குவியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் பிணங்கள் குவிவதை ஒருவர் எப்படி தடுத்து நிறுத்த முயற்சிப்பார்? வருத்தமாக இருக்கிறது. 280 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. 1000 பேர் வந்து காயமடைந்தார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமியர் பெயரை இணைத்து அவர்தான் இதுக்கு இந்த சதிக்கு பின்னால் இருக்கிறார் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கொண்டாடி தீர்த்து விட்டார். மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சன் பரிவாரும் குறைந்தபட்ச அவர்களுக்கு ராஜ தர்மம் தெரியாது, மனிதாபிமானமும் அவர்களுக்கு கவலை. ஏனென்றால் அவர்களால் மட்டும்தான் கருவில் இருக்கிற சிசுவை எடுத்து திரிசூலத்தால் குத்தி தீயில் காட்ட முடியும். வேறு யாராலும் அப்படி பண்ண முடியாது. மனம் இரும்பாக இருக்கிற ஒருத்தனும் கூட பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் செய்தார்கள். குஜராத் வணக்கம். நேமா, இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா 50 நாட்கள் ஆக போகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மே 3 தொடங்கி இதுவரை நிகழ்ந்திருக்கிற வன்முறைகளில் குறைந்தபட்சம் 105 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டிருப்பது என்பது உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள், உயிரோடு தீயிட்டு கொளுத்தப்பட்டவர்கள், வெட்டி கொல்லப்பட்டவர்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் என்று பல விதத்திலும் இந்த வன்முறையின் காரணமாக உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. ஒரு தாயும் குழந்தையும் கூட உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது, தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது. ஒரு 60,000 மக்கள் சொந்த நாட்டில் அந்த மாநிலத்திற்குள்ளும் அந்த மாநிலத்திற்கு வெளியிலேயும் மிசோரமில் போய் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அந்த மாநிலத்திற்குள் ஒரு 50,000 பேர் குடியிருப்புகளையும் கிராமங்களையும் விட்டு மலைப்பகுதியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவு கிடைக்கல, ஒதுங்க இடம் கிடைக்கல, தூங்க முடியல, குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியல என்கிற விஷயங்கள் இருந்து கொண்டு அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீடு முதல் முறை ஒரு முயற்சி செய்யப்பட்டு 2வது முறை முற்றிலுமாக தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கு. பாஜக அமைச்சர்கள், பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களுடைய வீடுகளும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வன்முறை களம் அங்கே இருந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தது மாதிரி ஆயுதப்படைகள் 2 பிரிவுகளாக பிரிந்து துப்பாக்கி சண்டை நடத்திய விவரங்கள் வந்திருக்கிறது. மணிப்பூர் போலீஸும் மணிப்பூர் ரைஃபிள்ஸும் ஒரு பகுதியாகவும் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் மற்றொரு பகுதியாகவும் நின்று துப்பாக்கி சண்டை நடந்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்த செய்தி குறிப்பிடுகிறது. பல காவல் நிலையங்கள் தாக்கி அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. காவல் நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் இருந்த சாதாரண ஆயுதங்கள் உட்பட நவீன ரக ஆயுதங்களும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளும் திருடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4000 இத்தகைய ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 249 கிறிஸ்தவ தேவாலயங்களும்
17 கோயில்களும் எரித்தும் உடைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பெருசாக ஜனநாயகத்தின் தாயகம் என்று சொல்லுகிறோம். இந்த வன்முறைகள் ஆரம்பித்த போது அது மே 3 அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையாக என்று சொல்லுகிற போது 50% அதிகமாக இருக்கக்கூடிய மெய்டி பகுதியினருக்கு அவங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்குவது என்று ஏற்கனவே பாஜக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதை அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னதையொட்டி இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இவ்வளவு வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிற போது அமித்ஷாவும் மோடியும் கர்நாடகாவில் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களுக்கு தேர்தல் முக்கியம். மனித உயிர்கள் அவர்களுக்கு மிகவும் மிக மலினம். அவங்களுக்கு மனித உயிர்களை பற்றி கவலை கிடையாது. சாகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி கவலை கிடையாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு அளிக்கப்படுகிற சொத்துக்களை பற்றி கவலை கிடையாது. மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் கேரளா ஸ்டோரியை பற்றி பேசி ஓட்டு வாங்கி விடலாமா என்று கர்நாடகாவில் சுற்றித் திரிந்தார்கள். இஸ்லாமியன் எவனும் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தபோது இந்துக்களின் வீடுகளும் கிறிஸ்தவர்களின் வீடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்தன. வேறு எப்படியும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத போது ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லுங்கள் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சமும் கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தார். அந்த காலங்களில் அவரோ அமித்ஷாவோ இதை பற்றி பேசவில்லை. மிக நீண்ட மௌனத்திற்கு பிறகு ஒரு நாள் அமித்ஷா அங்கே போனார். வழக்கம் போல மிகப்பெரிய அளவுக்கு சவடால் அடித்தார். நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்கள் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழுவை கூட அமைத்தார். அந்த குழுவில் இதில் நாங்கள் சேரமாட்டோம்னு ஒரு பகுதி போயிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரை பார்ப்பதற்காக டெல்லியில் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து டெல்லியில் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக பிரிந்து வந்து காத்து கிடந்தார்கள். அருகில் உள்ள மிசோரமில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து காத்து கிடந்தார்கள். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இபோபி சிங் அங்கு வந்து காத்து கிடக்கிறார். ஆனால் பிரதமருக்கு நேரம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் பற்றியும் பேசுவார். 100 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நான் மன் கி பாத் பேசிவிட்டேன் என்று பெருமை எடுத்துக் கொள்வார். ஆனால் கொஞ்சமும் இரக்கமின்றி மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை கூட இன்று வரை அவர் பேசவில்லை. அவருடைய மனதின் குரல் என்று எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை இந்தியா கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த மணிப்பூர் தாய்மார்களின் குழந்தைகளின் குரல் அந்த கல்நஞ்சக்காரருடைய காதுகளை எட்டவில்லை. அவர்கள் படுகிற துயரங்கள் அவர் கண்ணில் படவில்லை. அந்த அதை பற்றி பேசுவதற்கான குறைந்தபட்ச மனிதாபிமானம் அவரிடம் இல்லை. உலகத்தில் இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரா என்று யோசிக்கவே முடியாது. சரிய தப்போ சில விஷயங்களை சொல்லுவார். ஆனால் இதை பற்றியும் பேசாமல் ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல், இது என்ன விதமான மனநிலை? ஒரு மாநிலத்துக்கு அல்லது ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை என்ற எண்ணம்தான் உங்கள் குஜராத்தில் 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதற்கான காரணம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்த்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. இவை எல்லாவற்றையும் விட இந்தியாவின் பாரம்பரியமாக இருந்த சகிப்புத்தன்மை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது. இன்று வரையிலும் அதை வந்து சேர்க்கவே முடியவில்லை. ஒரு பகுதியினரிடம் அவநம்பிக்கை, இன்னொரு பகுதியினரிடம் பகைமை, இன்னொரு பகுதியினரிடம் மிகப்பெரிய வெறுப்பு, இன்னொரு பகுதி பயம், இப்படியாக இருக்கிறது குஜராத். அது போதாது என்று அவர்கள் நினைத்தார்கள். நாடு முழுவதும் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். அதன் பிறகு என்ன ஆனது என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த மணிப்பூர், அவர்கள் எப்போதும் அவர்கள் ஜம்பம் அடித்துக் கொள்வார்கள். மணிப்பூர் உட்பட 7 சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது.
நாங்கள் வந்து விட்டோம், அதை அப்படியே தலைகீழாக சொர்க்கமாக மாற்றி விட்டோம் என்றெல்லாம் பேசுவார்கள். நேற்றைக்கு தமிழகத்துக்கு வந்திருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழகத்தில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் ஊழலை ஒழித்து காட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மணிப்பூரை என்ன செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும், காஷ்மீரை என்ன செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஒட்டுமொத்த நாட்டிலும் மக்களுடைய ஒற்றுமைக்கு அந்த ஒற்றுமையாக இருந்த மக்கள் மத்தியில் வெறுப்பு அமிலத்தை ஊற்றி அதை வேக வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இவ்வளோ பெரிய துயரம். ஏன் இவங்க அங்கே இருக்காங்க? ஆயுத குழுக்கள் பிரச்சனை என்று பேசுகிறார்கள். ஆயுத குழுக்களோடு பேசட்டும் அல்லது நடவடிக்கை எடுக்கட்டும், ஆனால் ஒரு மாநிலத்து மக்கள் கதறிக்கொண்டு இருக்கிற போது இந்த டெல்லியில் இருக்கிறவர்கள் காதையும் கண்ணையும் மூடிக்கொண்டு அந்த மாநிலத்திலிருந்து போய் கேட்டவர்கள் கூட அங்கே டெல்லியில் இருக்கிற போது கூட பார்க்க மறுத்து, இவ்வளவு பெரிய நீரோ கூட எங்கேயோ இருந்து ஃபிடில் வாசித்து கொண்டு இருந்துடும். அது ஒரு காலம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி இப்படி இருக்காங்க? பிணங்கள் விழும்போது வாக்குகள் குழியும் குவியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் பிணங்கள் குவிவதை ஒருவர் எப்படி தடுத்து நிறுத்த முயற்சிப்பார்? வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஆண்டு இன்றிலிருந்து ஓராண்டிற்குள் மணிப்பூர் தேர்தலுக்கு போக வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக தங்களுக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. இதைவிட என்ன கோரம் நிகழ்ந்தால் செய்வார்கள்? 1949 இந்தியாவோடு இணைகிற போது, சுதந்திரமடைந்து 2 பின்புதான் மணிப்பூர் பகுதி இந்தியாவோடு இணைகிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாரம்பரியமாக ஜனநாயக நாட்டோடு இணைகிறோம் என்று. இன்னைக்கு இதை செய்ய மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. நாம் எங்கோ நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். குஜராத்தில் நடந்தபோது மணிப்பூர்காரர்கள் கவலைப்பட்டு இருக்கிற மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் எரிகிற போது நாம் கவலைப்படவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு அது ஏற்படலாம். அவர்கள் வெறுப்பை அப்படியே விதைத்து கொண்டிருப்பார்கள். நாம் அது தனி வெறுப்பு என்று நினைக்கிறோம். நீங்கள் வெறுப்புன்னு சொல்லும்போது சில பேர் கூட அதை ஒரு பெருசாக கவனிக்க மாட்டீங்க. 285 பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த ரயில் ஆக்சிடெண்டில், 1000 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். ஆனால் சங் பரிவார் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ரயில் ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளை பெயிண்ட் அடித்த ஒரு கோயில் இருக்கிறது, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அதை ஒரு மசூதி என்று தோன்றும்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதாவது இந்த மசூதிக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும், அதாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்த இறப்புக்கும் ஒரு சம்பந்தப்படுத்துவதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய வெறுப்பு மனதில் தோண்ட வேண்டும் என்று நினைக்கிறார். உடனடியாக பல பேர் தலையிட்டு அது ஒரு கோயில் தான், இஸ்கான் கட்டிய கோயில் என்று சொன்னாங்க. திடீரென்று ஒரு நாள், அதிலிருந்து 2-3 மகனை இழந்தவர் மகனை தேடிக்கொண்டிருக்கிறார், தந்தையை இழந்தவர் தந்தையை தேடிக்கொண்டிருக்கிறார், கால் இழந்தவர் தன் கால் கிடைத்தால் ஒட்ட வைக்க முடியுமோ என்று தேடிக்கொண்டிருக்கிறார், இறந்து போன பிணங்களில் எது என் உறவினர் பிணம் என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிற போது சங் பரிவார் இன்னொரு சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தியை பரப்பியது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பெயர் முகமது ஷரீஃப். அவர் இவ்வளவு நாளாக காணாமல் போய்விட்டார், அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ரயில்வே முன் வந்து பதில் சொன்னது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பெயர் ஷரீஃபும் இல்லை, அவர் காணாமல் போகவும் இல்லை, முகந்தி என்பவர் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறார் என்று. அதற்கு முன்பாக 1000 பல இடமும் அது பகிரப்பட்டு விட்டது. நேற்றைக்கு என்ன நடந்தது? திடீரென்று ஆமீர்கான் என்கிற பெயருடைய ஜூனியர் என்ஜினியர், அவர்தான் இதற்கெல்லாம் காரணம், அவர் வீடு சீல் வைக்கப்பட்டது, சிபிஐ அவர் வீட்டை சீல் வைத்து விட்டது என்று ஒரு செய்தி. தமிழகத்தில் வட இந்திய ஊடகங்களை பற்றி கேட்கவே வேண்டாம், அதை கொண்டாடி தீர்த்தார்கள். 280 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை, 1000 பேர் வந்து காயமடைந்தார்கள் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை,
ஆனால் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமியர் பெயரை இணைத்து அவர்தான் இதுக்கு இந்த சதிக்கு பின்னால் இருக்கிறார் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். அதன் பிறகு ரயில்வே சொன்னது, அப்படி ஒரு நபர் எங்களிடம் இல்லை, அவர் காணாமல் போகவும் இல்லை என்று. நான் சொல்றது சோசியல் மீடியாவில் வந்ததில்லை, இதெல்லாம் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வந்தது. தமிழகத்தில் கூட சில தொலைக்காட்சிகளில் அது வந்திருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்று 100% நான் நம்பினாலும் கூட, சங் பரிவார் அதை சொன்னால் அவர்களுடைய நோக்கத்தின் காரணமாக அதை 1-10 முறை சரிபார்த்து விட்டுத்தான் நம்புவேன் என்று நான் சொல்லுவேன். நான் இந்த ஊடகமெல்லாம் வந்து அவங்க ஆதரவு ஊடகம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாரும் போடும்போது அதை போட்டி போட்டுக்கொண்டு அதை அவர்களும் போடுகிறார்கள். ஆனால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் மணிப்பூர் சம்பந்தமாக பத்திரிகைகள் பெரிதாக பேசுவதில்லை. எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று மக்களோடு சேர்ந்து நின்று மணிப்பூரை காப்பாற்ற வேண்டும். அந்த நிர்வாகம் பிளவுபட்டு கிடக்கிறது, மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அந்த மாநிலத்தை 2 பகுதியினருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட வந்திருக்கிறது. இது நல்லதல்ல, இந்தியாவுக்கு நல்லதல்ல, மனிதத்துக்கு நல்லதல்ல. மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சங் பரிவாரும் குறைந்தபட்ச அவர்களுக்கு ராஜ தர்மம் தெரியாது, மனித நீதியும் அவர்களுக்கு, மனிதாபிமானமும் அவர்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவர்களால் மட்டும்தான் கருவில் இருக்கிற சிசுவை எடுத்து திரிசூலத்தால் குத்தி தீயில் காட்ட முடியும். வேறு யாராலும் அப்படி பண்ண முடியாது. மனம் இரும்பாக இருக்கிற ஒருத்தனும் கூட பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் செய்தார்கள். குஜராத் வன்முறையின் போது அவர்களிடம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஜனநாயகத்தை நேசிக்கிற, மனிதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவரும் இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மனிதத்தின்பால் நாம் அதற்கு துணை நின்று அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம். நேற்று ஒரு பெண்மணி ஒரு காணொளியில் ஒன்றை சொல்லியிருந்தார். ஹவு டேர் யூ கீப் சைலன்ஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ற அவர் பேசியிருந்தார். என்ன அழுத்தம் இருந்தால் இப்படி அமைதி காப்பீர்கள் பிரதமரே என்று. அவர் பிரதமராக தன்னுடைய கடமையை செய்யவில்லை, அதனால் அந்த பெண் அளவேண்டியது வந்தது. அவர் பிரதமராக இருக்கும் வரைக்கும் இந்தியா அளவேண்டியது இருக்கும், அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நன்றி.